நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடமிருந்தும் உங்கள் எல்லோருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். பாவியை அருளுகின்ற ஆற்றலை நாம் பெற He pours the Holy Spirit to give us power. ஆதியாகமத்திலே 2 அத்தியாயத்திலே 7 வசனத்திலே இப்படி குறிப்பிடுகிறதை நீங்கள் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமும் 2:7 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். கேட்டீர்களா? தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மா ஆனான். மண்ணினால் உருவம் செய்து தம்முடைய சுவாசத்தை மூச்சை ஊதுகின்றார். மண் உயிர் பெறுகிறது, பேசுகிறது, செயல்படுகிறது, ஆண்டவரோடு நடக்கிறது. இந்த மண்ணிற்கு எங்கிருந்து இந்த ஆற்றல் வந்தது? ஆண்டவர் தம்மிலிருந்து ஆவியை ஊற்றியதால் அல்லவா? எசேக்கியேல் குறிப்பிடுவதைப் போல எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 37 அத்தியாயத்திலே முதல் 6 வசனங்களிலே ஒரு காட்சி ஒன்று காட்டப்படுகிறது. எசேக்கியேல் 37 முதல் 6 வசனங்கள். கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எசேக்கியேல் இந்த தீர்க்கதரிசனத்தில் ஒரு படரூபமாக காட்டப்படுகிறது. இஸ்ரவேலர்கள் மரித்தவர்களை ஊருக்கு வெளியே சாலையின் அருகிலே இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கிலே கொண்டு போய் வைத்தார்கள். அதைத்தான் இன்றைக்கு நாம் கல்லறைகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த இடத்துல என்ன மிஞ்சி இருக்கும்? எலும்புகள் தானே. இந்த எலும்புகள் எல்லாம் தனித்தனியாக கிடைக்கின்றன. இப்பொழுது கர்த்தருடைய ஆவி இந்த எலும்புகள் கருளப்பட்டதினாலே அவையெல்லாம் ஒன்று கூடுகின்றன, உயிர் பெறுகின்றன, எழுந்து நிற்கின்றன. தேவ ஆவியை தாழ்ந்த எலும்புகள் பெறுகின்றன. ஆக இங்க எந்த எலும்புகள், யாருடைய எலும்புகள், இவரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளா இல்லையா என்ற கருத்தெல்லாம் அங்கே இல்லை. எலும்புகள் அவ்வளவுதான், மரித்தவர்களுடைய எலும்புகள். அப்படியானால் ஆவி என்பது அனைவருக்கும் அருளப்படுகின்ற ஒன்று என்பது இதில் தெல்ல தெளிவாக காண கிடக்கிறது. எண்ணாகம புத்தகத்திலே 11 அத்தியாயத்திலே 29 வசனத்திலே மோசே சொன்ன வார்த்தை இதன் மூலமாக விளக்கப்படுகிறது. நீங்கள் பாருங்கள், எண்ணாகம் 11:29. அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினால் நலமாயிருக்குமே என்றான். இங்கே மோசேயினுடைய ஒரு விண்ணப்பம் இது. இவர்களுக்கு மாத்திரம் கொடுங்கள், கடவுள் கொடுப்பார் என்றெல்லாம் சொல்லவே இல்லை. ஜனங்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லத்தக்கதாக. அப்படியான ஒரு காமன் ஒன்று என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் தம்முடைய ஆவியை அனைவருக்கும் அருளுகின்றார் என்பதுதான் அந்த உண்மை. மோசேயினுடைய ஜபம், கோவேலினுடைய தீர்க்க தரிசனம், இவை எல்லாம் நிறைவேற்றப்பட்ட நாள் தான் இந்த நாள். பிரசங்க வசனத்தில் 28 வாக்கியத்தில் தெளிவாக கொடுக்கிறார், மனு மக்கள் யாவர் மேலும். ஆங்கிலத்தில் சொல்கின்றேன், ஐ வில் போர் அவுட் மை ஸ்பிரிட் அபான் ஆல் மேன்கைண்ட். இது ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல அப்படி இருக்கிறது. இந்த இடத்துல மேன்கைண்ட் என்று இருக்கிறது. நியூ ரிவைஸ் வெர்ஷன்ல ஐ வில் போர் அவுட் மை ஸ்பிரிட் ஆன் ஆல் ஃபிளஷ் என்று இருக்கிறது. மூலத்தில் இந்த ஃப்ளஷ் சர்க்ஸ் என்ற கிரேக்க வார்த்தை இதுதான் சரியான மொழியாக்கம். மாம்சம் என்று சொன்னால் பலவீனமான சரீரத்தை குறிப்பிடக்கூடியது, அழியக்கூடிய ஒன்று, தவறு செய்யக்கூடிய ஒன்று. இதற்கு எபிரேய சொல் பாஷார் அல்லது ஷீன் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது.
மத்தேயு நற்செய்தி நூல் 26 அத்தியாயத்திலே 41 வசனத்திலே இயேசு தம்முடைய சீஷர்கள் சொன்ன ஒரு வார்த்தை இதைத்தான் வெளிப்படுத்துகிறது. மத்தேயு 26:41, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆவி உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமோ பலவீனம் உள்ளது. இத்தை பலவீனம் உள்ள மனிதனுக்கு ஆற்றல் எங்கே, பலம் எங்கே வருகிறது? அது கர்த்தரால் அருளப்படுகின்றதினால்தான். ஆயினால்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:8 ஆண்டவர் சொன்ன ஒரு வாக்குத்தத்தம் இது. அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பார்த்தீர்களா, பரிசுத்தாவி உங்கள் மீது வரும்போது, உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள், பலனடைந்து பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்ற ஆண்டவர் இயேசு சொன்னார். அப்படியானால் இந்த ஆவி அருளப்படுவதனால் மாம்சம் பலம் பெறுகிறது என்பதை நாம் நிச்சயமாக விசுவாசிக்க வேண்டும். இப்படி இந்த ஆவி பலம் பெறுவதால் நடைபெறக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்ற மனித நிலை என்ன? உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள். இது முதல் காரியம். Your sons and daughters shall prophesy. இரண்டாவது, உங்கள் முதியோர் சொப்பனம் காண்பார்கள். Your old men shall dream dreams. மூன்றாவது, வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள். Your young men shall see visions. சொப்பனம் என்பது உறக்கத்தில் காண்பது, தரிசனம் என்பது கண் விழித்திருக்கும் போதே காணும் காட்சி. இதற்கு உங்களுக்கு ஆதாரம் வேண்டுமானால் தானியேலின் தீர்க்கதரிசன புத்தகத்தில் 5:5, அதாவது பெல்ஷாத்சார் என்னும் ராஜா அவனது தந்தை எருசலேம் தேவாலயத்தை கொள்ளையடித்த பாத்திரத்தில் மது அருந்துகிறான். என்ன நடக்கிறது பாருங்கள். அந்நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரில் எழுதிற்று. எழுதின அந்த கை உறுப்பை ராஜா கண்டான். 25 எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மேனே மேனே தெக்கேல் உபார்சின் என்பதே. சரி, இப்ப மேனே மேனே தெக்கேல் உபார்சின் என்பதற்கான விளக்கம் 26:27-28 தெளிவாக கொடுக்கப்படுகிறது. அதாவது நாடு பிரித்துப்பட்டு கொடுக்கப்படுகிறது யாருக்கு என்று பாருங்கள், மேதியர் பெர்சியர் இவர்கள் நாடு கொடுக்கப்பட்டு விடும் என்று சொல்கிறார். முதியோரும் குமாரனும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்வார்கள், முதியோர் சொப்பனம் காண்பார்கள், வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள். எப்பொழுது? இந்த ஆவியை பெற்ற பிறகு. ஆயினால் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆவியை பெற்றவர்களானால் நமது வாழ்க்கை பிறர்க்கு பக்தி விருத்தியை ஆறுதலை உற்சாகத்தை கொடுப்பதாக இருக்க வேண்டும் என்பது இதில் தெளிவாக கொடுக்கப்படுகிறது. முதியோரே உங்கள் கனவு கடவுளை பற்றியதாய் உள்ளதா? வாலிபரே உங்கள் வாழ்வு விழிப்புணர்வு உடையதாய் ஆண்டவரை தரிசிக்கக்கூடியதாய் இருக்கிறதா? சிந்தித்துக் கொள்ளுங்கள். ஆவியை அருள்கின்றார், ஆற்றலை நாம் பெற. உங்களுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் இருந்து வழி நடத்தி ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென்.